ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் வித்யா. இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சீரீஸோட டே 4. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸ் போடுவோம். அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் லைஃப் ஸ்டைலில் இன்னைக்கு டே வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவாக நான் வந்து பண்ணன்றதை பற்றி தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பண்ணுறது ப்ரேயர். பிகாஸ் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு காம்னஸ் கிடைக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரேயர் பிடிக்கும்னா பண்ணுங்க. அடுத்து என்னோட ரொட்டீன்ல எப்படி நான் செட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். அன்னைக்கு டேவே வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கணும்னா டெஃபினட்டா நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. உங்களுக்கு பிகினர்னா ஒரு 5 மினிட்ஸ் போல உங்களோட ப்ரீத், அதாவது மூச்சு காத்து மட்டும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். வெவ்வேறு யூடியூப் சேனல்ஸும் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். அடுத்து நான் எப்பவுமே பண்றது புக் ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேஜாவது நான் படிப்பேன். அது என்ன மாதிரியான புக்ஸா இருந்தாலும் இருக்கலாம். இது எல்லாமே என்ன வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள புஷ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா போன்ல இருந்தும் நான் வெளியே வருவேன். அதனாலதான் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நான் அடாப்ட் ஆயிருக்கேன். அடுத்து நான் எப்பவுமே பண்ற ஒரு விஷயம், புக் ரீடிங்க்கு அப்புறம் டு டூ லிஸ்ட் எழுதுவேன். அதாவது ஒரு நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதை ஒரு நோட் புக்ல நான் எழுதி வச்சுட்டு தான் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு டேவோட ப்ராப்பர் பிளான் கிடைச்சிடும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம ரிலாக்ஸ்டா என்னால அன்னைய டேவை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல தூங்கி எழுந்திரிச்ச உடனே நான் குடிக்கிறது நெல்லிக்காய் தேநீர். அதை வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு துருவிட்டு அது கூட 2 புதினாவும் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன். இந்த மாதிரி குடிக்கும் போது எனக்கு வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நெல்லிக்காய் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கின் கிளியர் ஆகும், ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு காஃபி தேவைன்னா நீங்க அதையும் குடிச்சுக்கலாம். அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ராகி தோசையும் 1 கப் சட்னியும் எடுத்திருக்கேன். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு 1 ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டேன். லஞ்சுக்கு 1/2 கப் அளவுல ஒயிட் ரைஸ் ஃபுல் நைட் ஊற வச்சு வடிச்சுட்டு, முருங்கைக்கீரையில அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை பருப்பு போட்ட கீரை கூட்டும், கூடவே ஒரே ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங்க்கு வந்து எனக்கு 1/2 கப் காஃபி வித்தவுட் சுகர் இருந்தே ஆகணும், அதனால அதை எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு பிளெயின் தோசை 2, கொஞ்சமா சட்னி எடுத்திருக்கேன். இதுதான் இன்னைக்கு என்னோட மெனு. இது இல்லாம நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. வாங்க பாக்கலாம். சோ இன்னைக்கு இதோட என்னோட மெனு, என்னோட ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏன் என்ன வீடியோ நான் கண்டினியூ பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரப்போறேன். அது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். பொதுவாகவே நமக்கு வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணி அன்னைக்கான ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுன்றதுல வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டெக்னிக்ஸ், நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டைம் பிளாக்கிங்னுவோம். அது என்னன்னா, இப்போ நான் எழுதினேன் இல்லையா என்னோட ரொட்டீனில் டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு என்னோட டாஸ்க் என்னென்னலாம் இருக்குன்றது. அதை நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, மார்னிங் எழுந்திரிச்சா 6 to 8 குக்கிங் ஒர்க். அப்படின்னா அந்த 6 to 8 அந்த ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதை தவிர்த்து மல்டிப்புளாக வேறு எந்த ஒர்க்லையும் நான் என்கேஜ் ஆகிக்க மாட்டேன். அடுத்து 8 to 10 வரைக்கும் கிளீனிங், வாஷிங், வெசல் வாஷிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பிளான் பண்ணேன்னா அதை மட்டுமே தான் நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஒர்க்கு நீங்க பிளாக் பண்றதுக்கு பேர் தான் டைம் பிளாக்கிங் டெக்னிக். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி தரலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு கூட ஒரு 6 to 6:30 ஒரு ஸ்கிரீன் டைம் கொடுங்க. ஒரு மொபைலோ இல்லை டிவியோ பார்க்குறாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஒர்க்குக்கான பிளானையும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் இந்த ஒரு டெக்னிக்கை லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்பர் 2 டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈட் த ஃப்ராக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, என்னடா ஈட் த ஃப்ராக்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிக்காத ஒர்க்கை நம்ம என்ன பண்ணுவோன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம், பயந்துட்டு தள்ளி தள்ளி போடுவோம், ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே நம்ம மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணணும்னா, நமக்கு பிடிக்காத ஒர்க்கை மார்னிங்கே செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்பாடி நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்தடுத்து வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக கரெக்டாகவே முடிப்போம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டின்னு சொல்லலாம். அர்ஜென்ட், இன்றைக்கே முடிக்கணும், இமீடியட்டாக
முடிக்கணும்னா அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுறது. ஸோ ப்ரியாரிட்டைசிங் த ஒர்க்குன்றது ரொம்பவே முக்கியம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதை விட்டுட்டு போய் அடுத்தவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்போம், அப்போ நமக்கோட ஒர்க் வந்து பெண்டிங் ஆகிடும். ஸோ இதை பண்ணாமல் நம்ம ஒர்க்கு அர்ஜென்ட்டு, நம்ம லைஃப்க்கு என்ன முக்கியமோ அந்த ஒர்க் மட்டும் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே பை எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே முடிச்சிடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த நெக்ஸ்ட் டேக்கான ஒர்க் எல்லாமே கூட நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். என்னங்க இது டைம் டேபிளான ஒரு லைஃப்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக நம்ம ஒரு டேவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த டேக் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.